ஹாய், ஹலோ காய்ஸ், மார்னிங் அகெயின், வெல்கம் பேக் டு மோட்டோ மேவரிக். இது ஒரு என்ன விளாக்னா, கேஷுவலாக எப்பயும் போல் ஈஸியாக சன்ரைஸ் பார்க்க இல்லை முட்டுக்காடு, அதுக்கப்புறம் மகாபலிபுரம், சும்மா கேஷுவலாக போயிட்டு வருவோம். இது அப்படிப்பட்ட ஒரு வீடியோ கிடையாது. என்னன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து ரெட் ஹில்ஸ் போகணும். ஸோ ஏர்லி மார்னிங்கே இங்கேருந்து ரெட் ஹில்ஸ் போய் அங்கே வந்து ஹிமாலயன் 450 அண்ட் தென் நியூ லான்ச்சிங் கொரில்லா பைக் இருக்குல்ல, ஸோ அது வந்து ட்ரையல் ட்ராக் டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ ரெட் ஹில்ஸில் வந்துட்டு ஐ திங்க் அதோட நேம் கூட கார்டன் ஆஃப் டர்ட் மோட்டோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் ஒன்று இருக்குது ரெட் ஹில்ஸில். ஸோ அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல் ஆக்சுவலாக இன்றைக்கும் ஈஸியர் போகிறது தான் பிளானு. ஒரு 10 more people பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த மாதிரி திடீர்னு சடனாக இன்வைட் பண்ணனால சரி ஓகே, அதையும் போய் பார்த்துட்டு சின்னதாக ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வரலாம் அப்படின்னு. நான் இங்கேருந்து போகிறதுக்கே எப்படியும் டைம் ஆகிடும், ஆல்மோஸ்ட் தெரியும்ல ரெட் ஹில்ஸ். இப்போ நான் ஓஎம்ஆர்லேருந்து கிளம்புறேன். ஓஎம்ஆர்லேருந்து கிளம்புறது மட்டும் இல்லாப்போ, இப்போ நான் இந்திரா நகரில் போய் என்னோடய ஃப்ரெண்டு இன்னொருத்தன் வரான். ஸோ அவனையும் பிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் அப்படியே நேராக டி நகர் போய் அங்கே இன்னொருத்தன் ஒருத்தன் இருக்கும். ஸோ அந்த இன்னொருத்தன் ஒருத்தனையும் போய் பிக் பண்ணிவிட்டு, ஸோ அப்போ 3 பேரும் வந்துட்டு ரெட் ஹில்ஸ் போகிறோம். அண்ட் தென் தாம்பரம்லேருந்து ஒரு 2 பேர் வராங்க. அதுக்கப்புறம் ஈசியாலேருந்து இன்னொரு ஒரு ஐ திங்க் 3 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டாக தான் யா அதுக்கப்புறம் பைக்கில் இன்னொரு ஒரு பெரிய அப்டேட் பார்க்குறீங்களா? ஆ சரி, இறக்கிக்கிறேன். ஓகே, சி நைஸ்ல டட்டா. இதுக்கு நான் தனியாக ஒரு நான் வீடியோ போடுறேன், ஏன்னா இன்றைக்கி டைம் இல்லை எனக்கு. இங்கே நான் கிளம்பி நான் போய் அங்கே எல்லோரும் செக் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டு ஃபஸ்ட் இந்த ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இந்த ஃபாக் லேம்ப்பு எங்கே நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன், எங்கே எனக்கு வந்துட்டு நான் அதை மாட்டினேன், எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போகிறேன். முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸ் போடுறேன், வீடியோவில் நான் டீட்டெயிலாக போடுறேன். பண்ணுறேன் எடுக்க பண்ணுறான். ஸோ அவனை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகலாமா இல்லை ரூமில் போய் அடிச்சு இழுத்துட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில, வர்றேன்னு சொல்லிட்டான், விட்டு போனாலும் சங்கட்ட குஸ்காவாக்கிடுவான். ஓகே, ஸோ அதுதான் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு எனக்கு 1 hour காட்டுது. ஸோ 1 hourனா கூட இப்போ மேபி சண்டே தான், அதான் ஏர்லி மார்னிங் தானே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு டிராஃபிக் இருக்காது. எங்கே லேட் பண்ண போகிறோம்னா, டிநகர் போய் இப்போ ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணவோ இல்லை அவனை போய் பிக் பண்ணிட்டு போகிறோம்ல, இந்த இடத்துல தான் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் போலாராகுமோன்னு மைண்டுக்கு ஓடிட்டே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் போய் பார்த்துட்டு போகிறதில்ல, தப்பு இல்லை. பிளான் பண்ணியாச்சு. சரியான குளிர் கைஸ், காலைல எழுந்திரிச்சு 4 மணிக்கு தான் குளிச்சுட்டு டெரஸில் வந்து நிற்கும் போது தா போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் தாட் ஆகிடுச்சு. போகணுமா மீன், ஆமாம் காலையிலே பைக் எடுத்துகிட்டு போகணுமா, பேசாமல் தூங்கலாம், இருக்கிறது ஒரே ஒரு நாள் சண்டே லீவு அப்படின்னா, அப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி ட்ரக்கு கைஸ், ஒரு மாதிரி ட்ரக்கு மாதிரி அந்த மாதிரி கிரியேட் பண்ணிடுச்சு. சண்டே பைக் எடுத்துகிட்டு வெளியில் ரைடு போகலண்ணா,
அது சண்டேவே கிடையாது. ஆனால் விட மாட்டாங்க போலயே. மெயினாக போட்டதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, இல்லைன்னா ஏன்னா ஹைவேஸில் வெட்டிட்டு போகும்போது, இந்த ஒரு சில ஃபிஷ்ஷு பசங்க என்னடாது சுச்சோ, இந்த ஒரு சில ஃபிஷ் பசங்க ஹை பீம் போட்டானுங்கன்னா அதை ஆஃப் பண்ணுறதும் கிடையாது, அதை வந்துட்டு ஆன் ஆஃப் ஆகிடுச்சு, லோ பீமாக மாற்றுறதும் கிடையாது, இல்லை பாஸ் பண்ணுறதும் கிடையாது ரோட்டில் வரும்போது. அப்படியே எனக்கு என்னன்னு வாயில் மூஞ்சில் அடுத்த வந்து வெற்றிலாம் அடுத்து வரும், என்ன போட்டதே அவனுக்கு வரும். மச்சான் சொல்கிறோம் சொல்றா, அந்த வேடா நான் அந்த வேர்ல்டு ட்ரேட் தாண்டிட்டேன்டா, நான் வந்துடுவேன், நான் வந்துடுவேன்டா, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரும். அச்சா இவனுக்கு பிரவீனு ஜாடிடா, அவன் எடுக்க மாட்டான், கண்டினியூஸா அடி, ஒரு அஞ்சு ஃபோன் அடி, அஞ்சு ஃபோன் எடுக்கலன்னா நம்ம போயிடலாம். அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் திருவான்மையூர்ல, இந்திரா நகர்ல. சொல்றா ஏ குஞ்சி கிளம்புடா, வந்துட்டுடா, நான் வந்துட்டு உனக்கு உனக்கு அப்படியே கிளம்பி அடிச்சுட்டே இருந்தேன், நீ எடுப்பு எடுப்பேன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுங்க, வர்றதுல கிளம்பிடுறியா, நான் கிண்டியில இருக்கேன், கிண்டி கிண்டி இந்தியா வர, அவன் இந்திரா நகர்ல இருக்கான், வருவோம், அவனும் இந்திரா நகர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அப்படியே ரெண்டு பேர் தான் வருவோம், நீ ஒரு 10 நிமிஷம் கிளம்பி மட்டும் கீழே வா, நான் கால் பண்றேன். போவோமா, எடுத்தானா போன், எடுத்தானா இப்ப தான் எடுத்தான், கிளம்பிட்டானா, கிளம்பிட்டு இருக்கானா, போயிட்டு டீநகர்ல அவனை பிக் பண்ணிட்டு, டீநகர்ல அவனை பிக் பண்ணிட்டு எனக்கும் போடணும், பாதி டேங்க் இருக்கு உனக்கு, டீநகர் வரையும் போகுமா, டீநகர் வரையும் போகுமா, போட்டலாமா, நம்ம இங்கே போய் ஸ்னேக் பார்க்லேருந்து ரைட் எடுப்போம்ல, ஸ்னேக் பார்க் போய் ரைட் எடுப்போம்ல, அங்கே தான் எடுப்போம், அங்கே தான் எடுப்போம், அப்படி போகலாம், ரூட் தெரியுமா உனக்கு, அப்போ அப்படி போகலாம், முன்னாடி போ, எவ்வளோ நாள் ஆச்சுல்ல, இல்லை மவுண்ட் இருக்கு, மொபைல் மவுண்ட் இருக்கு இருக்கு, இந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு தான் மாட்டேன், இல்லைன்னா ஏன் ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோ, அப்படியா, நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் வாய்ஸ் எந்தளவுக்கு கிளியராக கேட்குதுன்னு தெரில, வாய்ஸ் எந்தளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு தெரில, கேப்சர் ஆகுது, மைக் இன்புட் இதில் எதுவுமே இல்லைடா, உனக்கு ஃபியூவல் அப்படியா, அவ்வளோதான், அவ்வளோ கூட வராது, வாப்பு
ஒர்க்கு விஷயமா வந்தான், ஏன் தங்கியிருக்கான் ஒன் வீக்கா புரியல, சின்ன ஒர்க் ஏதோ விஷயமா வந்தான் போல ஸ்டூடியோ ஒர்க் விஷயமா. காலையில் ஏண்டா காலைல இவ்வளோ ஏழியாக வந்தியுமே பாரு க்ரௌடை. செரி விலாக்ஸோட காரமாக இருப்பார் பின்னாடி, தெரியும்ல செரி பின்னாடி வர்றது எல்லாம் எடுத்தாச்சு. எதிரா அப்படியே போதும், குட்டியை கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ண மாப்போம். ஹெல்மெட் ரெக்கார்ட்ல இருக்கா? ஆ ரெக்கார்ட் ஆகுதா? ஆ ரெக்கார்ட் ஆகுது ப்ரோ. டோட்டல் 800 meters, ரெண்டு அப்சகல் இன்க்ளைன் டிக்ளைன், ரெண்டு ஸ்லோவா போய்க்கோங்க. ஓகே சார். ஸோ கவுண்டரிங்கில் ஸ்லோவாக போங்க, ஸ்லோ போனால் என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. ஓகே, ரொம்ப அக்ரெசிவ் வேண்டாம். ஏபே சார் What the fuck? Thank you. நல்லா இருந்துச்சு. பேரு மாப்பிள்ள எப்படி இருந்தது? மாப்பிள்ள தரண்டா உங்க அம்மா ஓட்டான் இருக்குல்ல வண்டி என்ன சஸ்பெண்ட். ஆஹ்
ஆனா பஸ் படிக்கிறீங்க கொஞ்சம் கூட கதறவே இல்லை. உனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லு. எனக்கு சூப்பராக இருந்துச்சு. இல்லை எனக்கு மெயின் அந்த டேர்னிங் இருக்குல்ல, அந்த டேர்னிங்கில் க்ரூஸ் பண்ணி டார்க்குடா, சரியான டார்க் வண்டி பா, வண்டி இழுக்குற வண்டி நம்மளே. ஹிமாலயா ஹிமாலயா தான்டா. எனக்கு அவர் அங்கேருந்து தம்பி தயசனி ஏதோ ஏதோ நிறுத்திட்டாரு அங்கே அந்த இடத்துல. ஆமாம் நீ வேகமாக போயிட்டேன் சரியாக வந்து எனக்கு டயர் பின்னாடி ஸ்பின் ஆக அப்படியே ஒரு மாதிரி அந்த படப்படப்பு இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு ஒரு மாதிரி அட்ரினல் சொல்லுவாங்கல்ல அது அப்படியே ஒரு மாதிரி. செகண்ட் கியர் போதும் மச்சான், இங்கே இருந்து ஃபுல் ட்ராக் முடிச்சுட்டு வர்றது, அதுக்கு மேலே போக மாட்டேன். செகண்ட் கியரே போதும், செகண்ட் கியரு ஃபர்ஸ்ட் கியர் ஃபுல்லாக நான் செகண்ட் கியரே நான் மாற்றலை. எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈஸியாக போயிட்டு கன்வியூ பண்ணுறேன். ஸோ யா, திஸ் இஸ் மோட்டோ மெமரி. பை.